இடத்துல இவ்வளோ நேரம் உட்காந்து அந்த மூச்சு இறக்க ஆரம்பிச்சிச்சுங்க கூலிங்கில். ஏன்னா கொஞ்சம் ஹை ஆட்டிடியூட் வேறையா, அப்படி தான் இருக்கும். லடாக்கை வந்து ஒரு பஞ்சர் கூட அவ்வளோ என்ன அர்த்தம், ஏய் ஸ்னோ அப்படி தேய்ச்சிட்டே போகலாம். ஐயோ அவசரப்பட்டு கை வச்சிட்டேன், பா சரியான கூலிங்க. ஏற்கனவே கை ஃப்ரீசிங் ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ இதில் கை வச்சுனே இன்னும்ப்பா மோசமாயிடுச்சு. வாரலட்சலா பாஸ் 12 கிலோமீட்டர்ஸ். இந்த ரோடு நல்லா மேலே ஏறி 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 இறங்குதுங்க. ஜாலியாக போகலாங்க. இதுக்கு மேலே டைம் பார்த்தீங்கன்னா 5:30 ஆயிடுச்சு. இன்னும் அந்த வெளிச்சம் பளிச்சுன்னு அடிக்குதுங்க. ஸ்னோ வேறையாங்க, ஸ்னோவில் போட்டு இன்னும் ரிஃப்ளெக்ட் ஆகி பளிச்சுன்னு தாங்க தெரியும். ஒரு வழியாக ரைடர் தனியாக வந்துட்டுருக்காரு. செமையா இருக்கு, ஃபுல்லா ஸ்னோ. நான் டெல்லி ரைடர்ஸ், இங்க பாருங்க ஸ்னோவா இன்னும் மேல போக போக அதிகமாயிட்டே இருக்கு. இந்த இடத்துல எனக்கு கேமராவை ஆஃப் பண்ணவே தோண மாட்டேங்கிறேன், உங்களுக்கு எல்லாத்தையுமே காட்டணும்னு தோணுது. ஏன்னு பாத்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரா இருக்குங்க பார்க்க. ஸோ அதை நான் மட்டும் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடாது, நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணோம். அதனால தான் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் வீடியோ வந்து லென்த்தாக இருக்கும், அப்படி இல்லை எபிசோட் நிறையா இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம், ஸ்கிப் பண்ணாமே பார்க்கலாம், அந்தளவுக்கு ஒர்த்தான வியூ தான். வாரலட்சலா 9 கிலோமீட்டர்ஸ், வாரலட்சலா பாஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பஞ்சரான எக்ஸலண்டரோட வரும், கொஞ்சம் பார்த்து ஏதாவது ஒரு பஞ்சர் கடை ரெடி பண்ணி கொடுங்க. பா பா வியூலாம் அல்டிமேட்டுங்க. இதை நான் இதோட எவ்வளோ டைம் சொல்லிட்டேன்னு எனக்கே தெரியல, சொல்ல இதை கண்ட்ரோல் பண்ண முடியலங்க. அந்த மாதிரி இருக்கு இடம்லாம் பார்க்கறதுக்கு. பட் போன டைம் வந்தப்போ இந்த இடம்லாம் காஞ்சி போய் கிடந்ததுங்க, இந்த அளவுலாம் ஸ்னோவே இல்லை. இந்த டைம் இந்த சீசனை சூஸ் பண்ணது செம்ம ஒர்த்து. பட் நீங்களும் கிளம்புறதா இருந்தால் ஒரு 10 டேஸ் 20 டேஸில் கிளம்புங்க, அப்போ தான் இந்தளவு உங்களுக்கும் ஒர்த்தான சீனரிஸ் இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த இடம்லாம் காஞ்சி போயிருங்க. சில இடத்துல இருக்கும், பட் இவ்வளோ அளவுக்கு நீங்கள் என்ஜாய் பண்ண முடியுமான்றது எனக்கு தெரியல. அதேமாதிரி நிறையா ரீல்ஸ் எடுத்துருக்கேங்க, எல்லா ரீல்ஸும் நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியில் வரும். நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது, மறக்காமல் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ரீல்ஸ்லாம் செம்மையாக இருக்கும், ஆனால் வேறு லெவலில் எடுத்து வச்சுருக்கேன், மறக்காமல் போய் பாருங்கள். கண்ணு தெரிலங்க, சூரியன் நேராக மூஞ்சிலே அடிக்குது. இன்னும் பாரலட்சலா பாஸுக்கு 4 கிலோமீட்டர் இருக்குங்க. சரியான குளிர், மூச்சு ரொம்ப இதாக இருக்குது, அந்தளவுக்கு குளிர் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு செம்மையாக நடுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க உடம்புலாம். க்ளவுஸ்லாம் எடுத்து மாட்டிட்டேன், இருந்து மாட்டினாலுமே விரல்லாம் எங்கே இருக்குது இருக்கா என்னன்னே தெரியல, அந்தளவு ஃப்ரீசிங்காக இருக்குது கோல்டு. ஆனால் இந்தளவு பனி இருக்கும்போது கண்டிப்பாக அந்தளவுக்கு குளிர் இருக்குங்க. அப்பா ரோடு வேறு சரியில்லை, கொஞ்சம் ஆஃப் ரோடிங்காக தான் இருக்குது, கரெக்டாக பிரேக் வேறு பிடிக்க முடியல, ஏன்னா அந்தளவுக்கு கை வலிக்குது. இங்கே எப்படி பார்த்தாலும் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி தாங்க இருக்கும், அதுக்கு மேலே இருக்க வாய்ப்பு இல்லை. ஆஹா எக்ஸல் ஏற மாட்டேங்குதுங்க, அப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏற்ற வேண்டியதாக இருக்குன்னு. காலால் தள்ளி தள்ளி தாங்க ஏற்றுறாங்க அண்ணா, ஏன்னா இங்கே ஒரு இடத்துல நிறுத்திட்டாங்கல்ல லாரி வந்துச்சுன்னு, அந்த மாதிரி நிறுத்திட்டு ஏற்றக்கூடாது, அப்படியே ஏற்றினா ஏறிடும். நிறுத்திட்டுலாம் ஏற்றினா ஏறுறது ரொம்ப கஷ்டம், ஆல்ரெடி வண்டி வேறு பஞ்சரு, ரொம்ப கஷ்டம் இந்த இடத்துல. ஓ RX 100 2 ஸ்டோக், ஆல்வேஸ் வெயிட் 2 ஸ்டோக்குங்க.
கேரளாலேருந்து ஆரக்ஷன்லேயே வந்திருக்காங்க. இந்த சவுண்டுக்கே முடிஞ்சுங்க. இது ஏதோ ஒரு லேக்குங்க. எப்படி ஃப்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க ஐஸில். பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ணன் வண்டி பஞ்சரு ஏற மாட்டேங்குது இந்த ரோட்டில். இன்னும் நம்ம அந்த பாரலட்சலா பாஸுக்கு இன்னும் ஏறணுங்க மேலே. என்ன பண்ண போகிறோன்றது தெரியல. வேறு இந்த இதில் வந்து ஒரு ஸ்பேனர் போட்டு கழட்ட கூட முடியாது, அந்தளவு ஃப்ரீசிங் கோல்டாக இருக்குது. இவ்வளோ வெயில் அடிக்குது இல்லைங்க, பட் ஆனால் செம கூலிங். இவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு அந்த அது பிரோஜனே இல்லை. இவ்வளோ வெயில் அடிக்கிறதுக்கு அந்த வெயில் பிரோஜனமே இல்லாத அளவுக்கு இருக்குங்க கூலிங்கு. அப்பா இல்லை, ரோடு வேற படு மோசமாக இருக்கு. தமிழ் தான் ப்ரோ. பாய் ப்ரோ. அவர் தெலுங்கானா போல தமிழான்னு கேட்டார். கேட்டுட்டு போயிட்டே இருக்கார். ஐயோ, இதுக்கு மேலே இன்னும் மோசமாக இருக்கும் போலங்க. ஏன்னு பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ தான். அண்ணனை பாருங்கள், தள்ளு 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 ஏ தள்ளு 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 தள்ளு. அந்த மூமெண்ட் தான் இப்போ நடந்துட்டுருக்கு எங்களுக்கு. நம்ம விட்டு இப்போ அண்ணனை விட்டுட்டு முந்தியும் போகக்கூடாது. ஏன்னா வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் விட்டுட்டு போயிட்டோம்னா எங்கேயே மாட்டிக்கிட்டாங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆகிடும். ஸோ அதனால் நம்ம பின்னாடியே போவோம். ஏறலாங்க எக்ஸல். லக்கேஜ்லாம் கழட்டி வச்சா ஏற கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. இந்த சைடில் சூரியன் சுல்லுன்னு அடிச்சிட்ருக்கு, பட் இருந்தாலும் இந்த சைடில் நிலா வந்துருச்சு. மணி 6 ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் இங்கே எவ்வளோ வெளிச்சமாக இருக்கு பாருங்கள். மணி ஒரு 12 மணி மாதிரி இருக்குது மதியம். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கே. இதுக்கே ஸ்னோ டைத்தில் நம்ம லே வந்தோன்னா செத்துருப்போம் போலங்க. நானும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அங்கே சொல்லியிருந்தேன், குளிர்லாம் ஓரளவு அடாப்ட் ஆகிட்டோம் அப்படின்ட்டு. அடாப்ட் ஆகலை. அதாவது அந்த குளிருக்கு தான் அடாப்ட் ஆகிருக்கோம், இந்த குளிருக்குலாம் அடாப்ட் ஆகலை. இப்போதைக்கு அடாப்ட் ஆக முடியாது போல, அந்தளவு கூலிங்காக இருக்குது. நம்ம பாரலட்சலா பாஸ் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. இங்கேயுமே இன்னும் குளிர் குறைஞ்ச பாடில்ல. ஆனால் இந்த இடத்தெல்லாம் பார்த்தா வெறும் ப்யூர் ஒயிட்டாக இருக்குது. இந்த சைடு பார்த்தா லைட்டாக கண்ணு தெரிய மாட்டது, அந்தளவு சூரியன் சுல்லுன்னு அடிக்குது. எப்படி இங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரில. ஆனால் ப்ரோ அசால்ட்டாக போயிட்டுருக்காரு. நான் அழைச்சிக்கிட்டு செருப்பு போட்டிருக்காரு, க்ளவுஸ் போடல, ஒன்றுமே போடல. ஆனால் அசால்ட்டாக போகிறாரு. நம்மளால தான் முடியல. ஆனால் நான் பொறுமையாக போக சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம எஃப்எஸ்எட் ப்ரோ காணோம். பாரலட்சலா பாஸ் ஆட்டிடியூட் 4850 மீட்டர். சரிங்க, இதுக்கு மேலே அப்படி இங்கேருந்து கிளம்புவோம். ஸோ இங்கேருந்து சர்ச்சு வந்து ஒரு கரெக்டாக 25 கிலோமீட்டர் தாங்க. நம்ம பின்னாடி கடந்து வந்த பாதையை பாருங்க, சுத்தமாக முடியல. பிளாக் ரோட்டில் அவ்வளோ பிளாக் ஐஸ், ஃபுல்லாக வாட்டர். நம்ம சார்ஜுக்கு 25 கிலோமீட்டர் இருக்குன்னு சொன்னதோட கட்டாயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா கோப்ரோல சார்ஜெலாம் ஆஃப் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் மணி 7 ஆகுது, இன்னும் இருட்டில். அந்த மூலையிலாம் இன்னும் சூரியன் லைட்டாக இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ அண்ணா வண்டியில் வர பஞ்சர் ஆகி பம்ப் என் பேக்லேருந்து என்னால் கழட்டி எடுக்க முடியலங்க. அந்தளவுக்கு கை ஃப்ரீசிங்காக இருக்குது. அதனால் பையாவோட மோட்ரு அந்த பம்ப் எடுத்து இப்போ காற்றடிக்கணுங்க. இங்கேருந்து சார்ஜு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான், இன்னும் ஒரு 20 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவோம். சரியான ஆஃப் ரோடுங்க இந்த சைடு ஃபுல்லாகவே. ரோடு ஃபுல்லுமே பிளாக் ஐஸு. ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்தோம். இப்போ கூடமே நிற்க முடியாத நிலைமையில தான் நின்றுட்டுருக்கேன். ஒரு வீடியோ இப்போ ஃபோன் எப்படி தான் வாங்க பிடிச்சிருக்கேன் எனக்கு சுத்தமாக தெரியலங்க. அந்தளவு கூலிங்கில் இருக்குது. இப்படி பார்த்தாலும் மைனஸில் தாங்க இருக்குங்க கிளைமேட்டு. ஸோ நிலா வந்துருச்சு இந்த இடத்துல, பட் அந்த மூலையில் இன்னும் சூரியன் இருக்குது. சரிங்க, இதுக்கு மேலே அப்படியே நான் சர்ச்சுக்கு போய்ட்டு கண்டிப்பாக பண்ணுறேங்க. ஏன்னா கோப்ரோலேயும் சார்ஜ் இல்லை, இதுக்கு மேலே இருட்டிடும்.
எங்களால் சுத்தமாக வண்டி தான் பிரேக்லாம் பிடிக்க முடியாது, அந்தளவு ஃப்ரீசிங்காக இருக்குது கையெலாம். சரிங்க, இவங்களும் சர்ச்சு போயிட்டு பார்ப்போம். நம்ம சர்ச்சு வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. நம்ம ரீச் ஆகி ஒரு 1 hour ஆகுது. எப்படி படுத்துருங்க பாருங்கள், இப்படிதான் படுத்துருக்கேன். அதாவது வந்து ஒரு போர்வை, இதில் வந்து ரெண்டு போர்வை இருக்குங்க, தோனா ப்ரௌனா, அடுத்து ஆரஞ்சு, ஸ்லீப்பிங் பேக்கு, அதுக்கப்புறம் ரைடிங் ஜாக்கெட்டு, அதுக்குள்ளே ஒரு சொட்ரு, அதுக்குள்ளே ஒரு தெர்மல் லைனியர். இவ்வளோ போட்டும் குளிர் தாங்க முடியலங்க, அந்தளவு குளிராக இருக்குது. இப்போ கரெக்டாக 1 degree இருக்குது. நைட்டு -7-8 degree வரையும் போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்றது தெரியல. ஸோ சாப்பாடுலாம் இங்கேயே சொல்லியிருக்கோம். இது வந்து சேர்ச்சி வந்து ஒரு சின்ன கிராமங்க. அதாவது எப்படின்னா, இவங்களுக்கு இங்கே இருக்கவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோ இது வரைக்கும் பார்த்தீங்களாங்க, இந்த மாதிரி ஒரு ஷீட்டை போட்டு அதில் டூரிஸ்ட் வரவங்களுக்கு ஸ்டே பண்ண வைக்கிறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு ரெடி பண்ணி தருது, டீ, இந்த மாதிரி தாங்க இவங்களுக்கு இங்கே ஜாபே. இதை வந்து பர்மனெண்ட்டாக போட மாட்டாங்க, டெம்பரரியாக தான் போடுவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ வந்தோடனே இவங்க எல்லோரும் இந்த இடத்த விட்டு காலி பண்ணி திரும்பி வேறு எங்கேயாச்சும் போயிடுவாங்க, அதாவது லே இல்லைனா மணாலி போயிடுவாங்க. ஸோ இப்போ நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, எனக்கு 2 maggi, அண்ணனுக்கு வந்து சாப்பாடு, அதாவது சாதம், அப்புறம் வந்து இந்த தால் ஏதோ ஒன்று சொல்லியிருக்காங்க. இன்னொரு 10 நிமிஷம் ரெடி ஆகிடும், ரெடியானே போய் சாப்பிடுவோம் வாங்க. அதாவது இங்கே லடாக்கில் ஃபுட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஏன்னா இவ்வளோ நாள் எல்லா ஸ்டேட்லேயும் பார்த்துருப்பீங்க. இது லடாக் ஸ்டேட்டுங்க, என்ட்ரு ஆகிட்டோம். அதாவது இங்கேருந்து ஒரு 200 meters லடாக் ஸ்டேட்டு. உள்ளே வரும்போது சொன்னாங்க என்ட்ரி போட முடியாது, இப்போ டைம் ஆகிடுச்சு, இதுக்கு மேலே உள்ளே விட மாட்டாங்க, இல்லை பையன் நாங்கள் இங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படின்னோம். சரி, காலைல மறக்காமல் 100% ஷோராக வந்து என்ட்ரி போட்டு தான் நீங்கள் போகணும் அப்படின்னாங்க. சரி பையா, கன்ஃபார்ம் வந்து என்ட்ரி போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. சரிங்க, வாங்க சாப்பாடு என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். நமக்கு சாப்பாடு ரெடியாகி வந்துருச்சுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு மேகி. நான் என்ன சாப்பாடு உங்களுக்கு? ரைஸ் வித் பருப்பு குழம்பு. நல்லா இருக்கா? சூப்பராக. ஸோ பையாவுக்கும் அதே தான். இவங்களாம் நம்ம பஞ்சாப் ஃப்ரெண்ட்ஸு. நம்ம ஏற்கனவே வரும்போதே பேசியிருந்தோம். இப்போ வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருக்கலாம், ஸ்டே பண்ணியிருக்காங்க. நம்ம சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்பி நம்ம ஸ்டே பண்ணியிருக்க இடத்துக்கே வந்தாச்சுங்க. அதான் அங்கே போய் சாப்பிட்டுட்டு இங்கே வந்துட்டோம். சாப்பாடு எப்படி இருந்துச்சு பார்த்தீங்கன்னா, மேகி சூப்பராக இருந்துச்சு. எவ்வளோ என்னன்றதை, அதை ஸ்டேக்கு எல்லாம் சேர்த்து தான் சொல்லுவாங்க. ஸ்டேக் வந்து ஒரு ஆளுக்கு 200 rupees, 3 பேருக்கு 600 rupees. அது இல்லாமல் சாப்பிட்டது என்ன சேர்த்து மறுநாள் காலை சொல்லிடுவாங்க. நான் ஒரு சாக்ஸ் வாங்கியிருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இந்த காட்டன் சாக்ஸ் வச்சுருந்தாங்க நைட்டு போட்டு தூங்குறதுக்கு. ஏன்னா செம்மையாக குளிர்ந்து முடியல, இப்போ மைனஸில் இருக்கும் எப்படி இருந்தாலும், ஏன்னா 1 degree கம்மியாக இருக்கும். ஸோ நம்ம ஸ்டே பண்ணி இந்த இடத்த காட்டுறேன் பாருங்கள். இதோ இந்த இடம் தாங்க. மேலே ஷீட் போட்டிருக்காங்களா, ஷீட்டு, அப்புறம் அந்த தார்ப்பா, பெட்டெலாம் ஓரளவு போகிறவெல்லாம் இருக்குது, அட்ஜஸ்ட் பண்ணி தூங்கிடலாங்க. சரிங்க, நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக செம்ம அட்வென்ச்சராக இருந்திருக்கோம். முடியாமல் கஷ்டப்பட்டு வந்திருப்போம். அதேமாதிரி சமைச்சனும் வியூலாம் நல்லா இருந்திருக்கும். எப்படி இருந்தது என்னன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுமாதிரி நம்ம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் போட்டுவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட நோட்டிஃபிகேஷன் வந்துருங்க. சரிங்க, பை.